இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இந்தியாவில் கொரோனா வைரஸ் ருத்ர தாண்டவம் ஆடி வருகிறது. அதன் பரவலை கட்டுப்படுத்த பெரும்பாலான மாநிலங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே மக்கள் வெளியில் வர அனுமதிக்கப்படுகிறார்கள். மீறி வெளியே வந்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இது சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கை. ஆனால் வட மாநிலங்களில் சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறையினரும் உயர் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஊரடங்கை மீறி வெளியில் வரும் மக்களை உதாசீனப்படுத்துவது, தேவையற்ற தண்டனைகள் கொடுப்பது என அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுகின்றனர். அம்மாதிரியான ஒரு சம்பவம்தான் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது. சூரஜ்பூர் மாவட்ட ஆட்சியராக இருப்பவர் ரன்பீர் சர்மா. இவர் நேற்று ஊரடங்கு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அப்போது சாலையில் இளைஞர் ஒருவர் பைக்கில் சென்றிருக்கிறார். அவரை பிடித்து விசாரித்த ரன்பீர் எதற்காக வெளியில் வந்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் அந்த இளைஞர் முறையான பதில் சொல்லவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரன்பீர் இளைஞரின் கையில் இருந்த மொபைல் போனை பிடுங்கி கீழே தூக்கி போட்டு உடைத்துள்ளார். இதனால் செய்வதறியாது திகைத்து போன அந்த இளைஞரின் கன்னத்தில் பலார் என ஒரு அறை விட்டிருக்கிறார் ரன்பீர். இதனை சற்றும் எதிர்பாராத இளைஞர் அதிர்ச்சியில் உறைந்தார். இது மட்டுமில்லாமல் பாதுகாப்புக்காக வந்திருந்த காவலர்களை கொண்டும் இளைஞரை தாக்க வைத்தார் ரன்பீர். இந்த சம்பவத்தை யாரோ ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளார். இது பயங்கரமாக வைரலாக நெட்டிசன்கள் ஆட்சியரின் அடாவடித்தனத்தை கிழித்து தொங்கவிட்டனர். அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்து FIR பதிவு செய்ய முதலமைச்சர் வலியுறுத்தினார். விவகாரம் பெரிதாகவே ரன்பீர் சர்மாவை பதவியை விட்டு நீக்க முதலமைச்சர் பூபேஷ் பாகல் உடனடியாக உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள அவர், ஆட்சியர் ரன்பீர் சர்மா இளைஞரை அறைந்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனை ஒருபோதும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இச்சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. உடனடியாக ரன்பீரை பதவி நீக்கம் செய்ய உத்தரவிட்டுள்ளேன். அதிகாரியின் நடவடிக்கையால் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன். இதுபோன்ற நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது. இதற்காக அந்த இளைஞரிடம் அவரது குடும்பத்திடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக விளக்கமளித்து மன்னிப்பு கேட்டுள்ள ரன்பீர் சர்மா, 23 வயதான அந்த இளைஞர் பைக்கை வேகமாக ஓட்டி சென்றார். இதனால் அவரை மறித்து விசாரணை செய்தேன். அப்போது அவர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள சென்றதாக கூறினார். அதற்கான ஸ்லிப்பை கேட்டேன். அது போலியானது என தெரிந்ததும் கோபமடைந்து விட்டேன். மக்கள் முழு ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் என்பதால் அப்படி செய்துவிட்டேன். என்னோடு செயலுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்றார். முன்னதாக உத்தரப்பிரதேசத்தில் காய்கறி விற்ற சிறுவன் ஊரடங்கை மீறியதாக கூறி 3 காவலர்கள் கடுமையாக தாக்கினர். அவன் உயிரிழந்து விட்டான். அந்த காவலர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா, சாத்தாங்குளத்தில் ஒரு சம்பவம் கடந்த வருடம் நம்ம ஊரில் நடந்தது. அது ரொம்ப வைரலாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வட மாநிலங்களில் இது போல் ஒரு சில சம்பவங்கள் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? ஏன்னா இப்போ சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.